தமிழ் பேசுகிற எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் மார்னிங் செஷன் இன் மை லைஃப். ஓகே, என் லைஃப்பில் மார்னிங் செஷன் என்னென்ன விஷயங்கள் நான் பண்ணுவேன்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சில டிப்ஸ் ஒன்று சொல்லியிருக்கேன், அதையும் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, தென் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இனிஷியலாக காலையில் எழுந்திரிச்சோடனே இது 1.5 லிட்டர் பாட்டில், ஓகே, இந்த கம்பெனியோட நேம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு, அதாவது ப்ரொமோஷன் ஆகிடக்கூடாது. ஓகே, காலையில் எழுந்திரிச்சோடனே உள்ளாருது. ஓகே, இந்த 1 லிட்டர் ஆஃப் வாட்டர், ஓகே, எடுத்தோம் எழுந்திரிச்ச உடனே பல்ல தேய்ச்சிட்டு ஒரு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து நான் குடிப்பேன். இதுக்கு 2 சம்பு. ஓகே, ஓகே, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் சீரீஸ். இன்னொரு ஒரு இதே வந்து எடுத்துப்போம். ஓகே, கம்பேர் டு திஸ் இதில் குடிக்கிறது நல்லது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, காமிச்சிடறேன். ஓகே, ஓகே, 1 லிட்டர் வாட்டர் வந்து குடிச்சாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு முக்கியமான ஸ்டெப். தென் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயிங் ஃபார் அ வாக். ஓகே, குட் மார்னிங். ஓகே, ஒரு ஒர்க்கிங் டேஸ் இல்லாதப்போ வீக்கெண்டில் லீவ் டேஸில் என்னடா வாக்கிங் பிளான் எப்படின்னு சொல்லி பார்க்குறேன், வீடியோ போடுறேன். ஓகே, ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த இதுலேருந்து போயிட்டு அந்த இது வரைக்கும் போகிறேன். ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். எங்கே வரைக்கும் போதோ இந்த லைன் வந்து எங்கே வரைக்கும் போதோ ஒரு எட்ஜில் வந்து டேன் ஆகும். ஓகே, ஆட்டோ வரலாம். ஓகே, நமக்கு வாக் பண்ணி போயிட்டு இதான் என்னோடய பெஸ்ட்டு வாக்கிங் பிளேஸ். ஓகே, வாக்கிங் போகிறதுக்கான நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற இடம். ஓகே, திஸ் இஸ் த வியூ. ஓகே, இப்படி நான் அங்கேருந்து ஆரம்பித்தேன். ஓகே, அந்த நான் ஆரோ காமிக்கிற அந்த சைட்லேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய ரொட்டேஷன், நான் இந்த லைனையும் தாண்டி தான் சில தூரம் வந்து கிராஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதேமாதிரி நான் வந்து ஒரு 10 ரவுண்ட் வந்து நான் வந்து டெய்லி வந்து கண்டினியூஸாக பண்ணுவேன். திங்ஸ் பார்த்திங்கனாலே தெரியும். ஓகே, ஒவ்வொரு கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகே, மார்க்கிங்ஸ் வந்து அங்கே வரைக்கும் வந்து போகும். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஸ்டாப் வாட்சை வச்சு மிஷேக் பண்ணால் கரெக்டாக மிஷன் வந்து கிடைக்கும். ஓகே, நான் வந்து ஒரு 10 ரவுண்டு வந்து டெய்லி வந்து அடிக்க ட்ரை பண்ணுவேன். இது பண்ணாத காலத்தில் என்ன பண்ணுவோங்கிறத வீடியோ சொல்லுவேன். செகண்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சு அதே மாதிரி இங்கேருந்து நான் அப்படியே கிராஸ் பண்ணி போய் அந்த எட்ஜ் வரைக்கும் திரும்பி அப்படியே வரும் வியூ மாதிரி நான் திரும்பி வந்துட்டு சர்க்கிள் மாதிரி நான் வந்து போயிட்டே வந்து இருப்பேன். ஓகே, ரவுண்டு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகும். நான் வந்து ஸ்லோவாக தான் வந்து வாக் பண்ணுவேன். ஓகே, அது மாதிரி ஹேண்ட்ஸை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, அதாவது இப்படி இப்படி இழுத்து தள்ளி தள்ளி நடக்கிறதுலாம் வேணால், பாடியை லூஸாக விட்டுட்டு வாக் பண்ணுங்கள். ஓகே, அதான் வந்து பெஸ்ட் வே. ஓகே, தென் இந்த வீடியோவை வந்து பாருங்கள். ஓகே, இதில் வந்து ஒரு 5 ரவுண்டு நான் அடித்தாலே 5 ரவுண்டு முடிச்சுட்டு நான் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ரவுண்டு வந்து முடிச்சாச்சு. ஓகே, தென் வந்து இப்போ வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டு வீட்டில் என்னென்ன மினிமமான எக்ஸசைஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஓகே, 5 ரவுண்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் அங்கங்கே பேத்துருக்கு. ஓகே, நாங்கள் ஓவர் ஸ்வெட்டிங் வேறு இருக்கும். ஓகே, ஸ்டெப் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படியை வந்து இறங்குவேன். ஓகே, ஒரு 12 படி இருக்குது. திருப்பி என்ன பண்ணுவேன்னா ஏறுவேன். ஓகே, இதை வந்து ஒரு 5 தடவை வந்து நான் பண்ணுவேன். ஓகே, ஓகே, ஒரு தடவை ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்து இறங்கிட்டு ஏறுறது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன். இப்போ நான் முடிச்சிருக்கேன், இதேமாதிரி ஒரு 5 தடவை பண்ணுவேன். அடுத்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கில் இருந்து வாக் பண்ணுவேன் வீட்டுக்கு வந்துட்டு. ஓகே, வீட்டுக்கு வந்துட்டு இந்த வாக்லேருந்து மார்க்லேருந்து வந்து வாக் பண்ணுவேன். ஓகே, இதை வந்து இது இந்த இடம் வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு. இதே மாதிரி திருப்பியும் வந்து அதே அந்த மார்க் வரைக்கும் நான் போவேன். ஓகே, இது வந்து 1 கம்ப்ளீட் செட்டு. ஓகே, 1 கம்ப்ளீட் செட்டை வந்து பண்ணுவேன். வெளியில் வந்து வாக்கிங் போக முடியாதவங்க இந்த செட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இதில் ஒரு
ஒரு 50 செட்டாக அடித்தாலே வந்து ஓரளவுக்கு டீசெண்டான இதுதான். ஓகேயா, 50 தடவை கிட்டிங் ஆல் திஸ் இஸ் மை ஃபேஸ் நவ். ஓகேயா, இந்த 5 ரவுண்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு இது படி வேறு ஏறி இறங்கியாச்சா. இப்போ வேறு ஒரு 5 வாக் வந்து வீட்டோட மாடியில் வந்து நடந்தாச்சு. ஓகேயா, நம்ம ஃபேஸை பார்த்தாலே வந்து தெரியும். ஓகேயா, ஒரு 2 வேணாம் ஷையாக இருக்கும். ஓகேயா, தென் வந்து கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓகேயா, கையெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேயா, ஃபுல் ஸ்வெட்டில் வந்து இருக்கும். ஓகேயா, இப்போ குளிக்க சொன்னால் குளிச்சிடலாம். இன்னும் முடிக்க வேண்டியது ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்து குளிக்கணும். ஓகேயா, தென் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட் மெயின் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி. ஓகேயா, சன்லைட்டில் தான் வந்து இருக்குது. டாக்டர்ஸுமே ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் வந்து சன்லைட்டில் வந்து இருங்க. ஸ்கின் டிசீஸ் என்ன இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகேயா, சன்லைட்டில் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பளை பையங்களாக இருந்தாங்கன்னா பனியன், ஒரு ட்ரௌசர், ஒரு ஷார்ட்ஸ், அதாவது முக்காஃப் ஹேண்ட் இல்லாமல் ட்ரௌசர் மாதிரி. ஓகேயா, அந்த புல்லிங்கோஸ்லாம் போட்டிருப்பாங்களா ட்ரௌசர், அந்த மாதிரி ஏதாவது ட்ரௌசர் வாங்கிட்டு வெறும் பனியன், உள் பனியன் மட்டும், அதாவது உள் பனியன் இந்த மாதிரி பனியன். ஓகேயா, இந்த மாதிரி ஒரு நிமிஷம், இந்த மாதிரி ஒரு பனியனு. ஓகேயா, ப்ளஸ் வந்து இந்த வீடியோ கண்டி காமிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஷையாக இருக்குது. ஓகேயா, அந்த பனியன் ப்ளஸ் வந்து ஒரு சின்ன ட்ரௌசர் வந்து போட்டுட்டு சன்லைட்டில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து இருங்க. ஓகேயா, அதான் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஸ்மால் கார்டன். ஓகேயா, இது இப்போதைக்கு நான் வந்து ஒரு 3 செடியாக வந்து காமிக்கிறேன். இது வந்து புதினா. ஓகேயா, இந்த புதினா அந்த ஓரத்தில் வந்து வச்சுருக்கிறோம். ஓகேயா, இது ஃபுல்லாக பருப்பு கீரை வந்து இருக்குது, ரோஸ் பட்ஸு. ஓகேயா, அந்த பட்லேருந்து ஏதாவது ஒரு இடத்துலேருந்து இருந்திருக்கும், ரொம்ப பறிச்சுருப்பாங்க. ஓகேயா, இதில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து டேப் இருக்கும், அந்த டாப்பில் வந்து சிங்கிள் சிங்கிள் கப்பாக வந்து பிடிச்சி இந்த இது பேர் எதோ ஒன்று சொல்லுவாங்க, மறந்து போச்சு, ஏதோ ஒரு பேர் இது, ஐயோ சரி நல்ல பேரா, ஏதோ ஒரு பேர். ஓகேயா, இந்த இது இருக்குது, இதில் வந்து மருதாணி உள்ளே இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நான் டோட்டல் வீடியோ இன்னொரு கார்டனிங் வீடியோ வந்து காட்டுறேன். ஓகேயா, இந்த டேப்பை வந்து ஒரு வாட்டராக, ஒரு சிங்கிள் சிங்கிள் கப்பாக வந்து எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 இதுக்கு இப்போதைக்கு ஃபில் பண்ணுவேன். தென் வந்து அடுத்து இந்த டேப்லேருந்து நான் எடுக்க மாட்டேன், அந்த டேப்லேருந்து வாட்டர் ஒரு கப்பாக வந்து எடுத்து ஃபில் பண்ணுவேன். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா தூதுவளை. ஓகேயா, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜா. ஓகேயா, நிறைய மருந்து மாதிரி பிளான்ஸ் வந்து வீட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம், அதை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, நான் அப்போ இதுவுமே ஒரு வாக்கு தான். ஓகே, அந்த இதுலேருந்து சிங்கிள் கப்பாக எடுத்து இதில் ஒரு 5 கப்பு ஊற்றுறேன், அடுத்ததில் ஒரு 5, இதில் ஒரு 5 கப்பு. ஓகே, 3 இது இருக்குங்கிற 5 கப்பு ஊற்றுவேன். தென் அடுத்து இதில் ஒரு 5 கூட பிடிக்காத ஒரு 2 கப்பு பிடிக்கும், அடுத்து இதில் வர ஊற்றுவேன். இது மாதிரி இதுதான் பிறண்டை. ஓகேயா, இதை வந்து நீங்கள் வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து அந்த ஒரு பீஸை பிச்சு வந்து வச்சிங்கனாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக குரோ ஆரம்பிச்சிடும். இது மாதிரி நிறைய செடி வந்து இருக்குது, செடியை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு லாக் வந்து போடுறோம். ஓகேயா, தென் பாய் வந்து எலும்பு சிலவங்களுக்கு உடஞ்சிருக்கும், குறுக்கு வலி அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த பரண்டை வந்து யூஸ் ஆகும். பெஸ்டிசைட் போடாமல் நாங்கள் வளர்க்குற பரண்டை. ஓகேயா, போன வாரமே வந்து நிறைய பிச்சிட்டேன், இதுலேருந்து பிச்சு அதை சாப்பிட்டாச்சு. அந்த பரண்டை தொழில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேயா, அதை சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி பரண்டை கிடச்சதுன்னா கிராமப்புறத்துலேருந்து வரவங்கள்ட்ட சொன்னிங்கன்னா அவங்க வந்து வாங்கிட்டு வருவாங்க. அதை வந்து சும்மா நட்டு அப்படியே வச்சிங்கனாலே போதும், அதே வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக வந்து பிச்சு எடுத்துடக்கூடாது, இது வரைக்கும் பிச்சுக்கணும். ஓகே, இது வரைக்கும் பிச்சு எடுத்துகிட்டு திருப்பி இதுலேருந்து இது க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும், நம்ம முடிய முடியாது. அடுத்து என்ன மாதிரி எக்ஸசைஸ் வந்து பண்ணுவேன்னு சொல்லி பார்க்குறேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 ஹேண்ட்ஸையும் வந்து ஸ்ட்ரெச் அவுட் பண்ணிவிட்டு இது ஒரு இப்படி ஒரு மீன் ஃபஸ்ட்டு மினிமமாக வந்து பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபேட் பர்சன்ஸாக இருந்தீங்கன்னா இதை வந்து பண்ணுவேன். தென் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபுல் காஸ்டியூம் போட்டு நான் வந்து பண்ண மாட்டேன். ஓகே, பனியன் வித்து ட்ரௌசரோட தான் பண்ணுவேன். தென் என்ன பார்த்தீங்கன்னா, காலை ரெண்டுத்தையும் விரிச்சுட்டு இந்த கையை வச்சு இந்த காலை தொட்டு எழுந்திருப்பேன், இந்த கையை வச்சு இந்த காலை தொட்டு எழுந்திருப்பேன், இந்த கையை வச்சு 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 தொட்டு, இந்த கையை வச்சு தொட்டு எழுந்திருப்பேன். ஓகே, இதை வந்து ஒரு தடவை பண்ணுவீங்க. ஓகே, இதை வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து பண்ணுங்கள். கால் வலி முட்டி ஃபஸ்ட்டு மடங்கினாலும் பிரச்சனை இல்லை. ஓகேயா, இப்படி ஃபுல்லாக வந்து எந்திரிச்சிட்டு
திருப்பி அடுத்த காலுக்கு போகிறது வந்து நல்லது. அடுத்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கும் ஓகே, எங்கள் வீட்டில் ஓகே மாடியில் இந்த ஸ்லோப்பில் வந்து இப்படி டேப்பராக டேப்பராக வந்து ஒரு காமன் நேரமோ ஒரு 10 நிமிஷமோ என்ன பண்ணோம்னா டேப்பராக வந்து இப்படி நிற்பேன் ஓகே. ஃபுல் வியூ எடுக்க முடியல ஓகே, ஃபுல் வியூ எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். இப்படி டேப்பராக வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ட்ரை பண்ணணும். இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் ஓகே. ஓகே, திஸ் இஸ் மை ஃபேஸ் ரைட் நோ ஓகே, ஓவர் ஸ்வெட்டிங் ஓகே. இது எல்லாமே ஸ்வெட்டிங் தான், நீங்கள் கையை பார்த்தீங்கனாலுமே ஸ்வெட்டிங் தான் ஓகே. ஆஃப்டர் டூயிங் ஆல் த எக்ஸசைசஸ் ஓகே, எல்லா எக்ஸசைஸும் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்வெட் வந்து உங்களுக்கு வரணும் ஓகே. வந்ததுக்கப்புறம் அதை வந்து குவைட் பண்ணுங்கள். கடைசி ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் ஓகே. இது வந்து மூச்சு உள்ளே இழுக்கும் போது, அதாவது ஒரு சைடை வந்து மூடிட்டு ஒரு மூக்கோழியாக மூச்சை உள்ளே இழுக்கும் போது வயிறு வந்து வெளியே வரணும் ஓகே. நான் சொல்கிறேன், வயிறு வந்து வெளியே வந்த மாதிரி இருக்கா, அடுத்து மூச்சு விடும்போது வெளியே விடணும். இந்த ரெஸ்பிரேஷன் ஸ்டெப்போடு அந்த ஸ்டெப்பை வந்து முடிக்கிறேன் ஓகே. அது மாதிரி ஃபுட்டு எப்படி எடுத்துப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு தான் வந்து மேஜர் இம்பேக்ட். அதை வந்து நான் எப்படி வந்து எடுத்துப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து நல்லா சாப்பிட்றணும் ஓகே. மார்னிங் வந்து ராஜா மாதிரி சாப்பிட்ணும், மதியம் வந்து மந்தை மாதிரி சாப்பிட்ணும், நைட்டு வந்து சிப்பாய் மாதிரி சாப்பிட்ணும். கிடச்சா சாப்பிட்ணும், இல்லைன்னா ஃப்ரீயாக வந்து விட்டுறணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்காண்டி ரொம்ப வந்து அனிமையாகவும் மாறிடக்கூடாது ஓகே. இப்போ நீங்கள் உங்களோட ஃபுட் ஏதோ கம்மி பண்ணணும்னா, இப்போ என்னோடய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 80க்கு மேலே இருந்தேன் ஓகே வெயிட்டு. இப்போ டூயிங் ஆல் தி எக்ஸசைசஸ் ஜஸ்ட் டேக் ரெஸ்ட் ஓகே. நான் வர ஒரு சேரில் தான் வந்து உட்காந்துருப்பேன் ஓகே. என்னோடய ஃபுட்டு டேக் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், காலையில் ராஜா மாதிரி சாப்பிட்ணும், நல்லா சாப்பிட்றணும் காலையில். ஏன்னா வந்து நைட்டு ஒரு 10 மணிக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்றீங்க, 10:00 காலையில் 8 மணிக்கு தான் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அந்த ஃபாஸ்டிங் நேரம் ஓகே. அதில் வந்து சில ஆசிட்ஸ் வந்து கூடியிருக்கலாம், சில என்சைம்ஸ் வந்து கூடியிருக்கலாம் உடம்புல ஓகே. அதை வந்து நம்ம வந்து குறைக்கணும்னா கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, காலையில் ராஜா மாதிரி சாப்பிடுங்க, நிறைய கூட சாப்பிட்லாம் ஓகே, பிரச்சனை கிடையாது. மத்தியானம் எப்படி சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா, மந்திரி மாதிரி சாப்பிட்ணும் ஓகே. மினிமமான மீல்ஸ் எடுத்துக்கணும் ஓகே. என்னோட சஜஸ்ட் பண்ணுற டாக்டர் ஓகே, வெயிட் லாஸ்க்கு ஒரு டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஓகே. ரைஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் ஆஃப் ரைஸ், 3 ஸ்பூனு தான் ஓகே. இந்த மாதிரி வந்து நீ யூஸ் ட்ரை பண்ண, இந்த மாதிரி தான் நீ ட்ரை பண்ணணும்னு சொல்லி டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 80+ இருந்தேன் ஓகே, 85 இருந்தேன் தெரியாது ஓகே. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட்டு கூடவே இருந்தேன் ஓகே, நான் வெயிட் வந்து பார்க்கல, 85 கிட்டவே இருந்தேன் ஓகே. ஜனவரி 2022க்கு முன்னாடி, இது யார்ட்டுமே வந்து சொன்னது கிடையாது ஓகே. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், ஆனால் வெயிட் போட்ட மாதிரியே தெரியாது ஓகே. நான் வந்து காலேஜ் படிக்கிற மாதிரி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன், ஆனால் வெயிட் வந்து ஏறிகிட்டே இருக்கும் ஓகே. சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் ஆல்ரெடி எல்லாம் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாருக்குமே டீச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா எல்லாமே வந்து நடந்துகிட்டே தான் இருந்தது, ஆனால் வெயிட் வந்து போட்டுகிட்டே இருந்திருக்கு ஓகே. அது எனக்கு தெரியல ஓகே. தைராய்டு லெவல் எல்லாமே வந்து நார்மல் தான் ஓகே. அப்போ வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணது என்னென்னா, என்னோடய ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர் ஓகே. நான் டாக்டர் கிட்ட போகும்போது 85 இருந்தேன் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எப்போ 85னா, போன ஜனவரியோ ஃபிப்ரவரியோ பார்த்தப்ப 85 வந்து இருந்தேன். இப்போ டாக்டர் கிட்ட லேட்டஸ்ட்டாக போகும்போது 72 இருந்தேன் ஓகே. அதாவது ஃபிப்ரவரி 15 லவர்ஸ் டேக்கு மறுநாள் வந்து டாக்டர் கிட்ட போகும்போது 72 வந்து இருந்தேன். டாக்டர் வந்து சொன்னார், இந்த ஹைட்டுக்கு இந்த வெயிட் வந்து பத்தாது உன் ஏஜுக்கு ஓகே. அதாவது 20-30க்குள்ளே ஒரு ரேஞ்ச் வந்து வச்சுருக்காங்க, அந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த வெயிட் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. 72 இருந்தேன் ஓகே ஃபிப்ரவரி 15லேருந்து. அந்த கொஞ்சம் ரெகுலராக என்னோடய ஃபுட் கண்ட்ரோல், நான் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நேரம் வந்து லிக்விட் டயட் தான் வந்து எடுத்துக்கிடுவேன். மதியானம் வந்து காலையில் வந்து சாஃப்ட் ஐட்டம்ஸ் ஓகே, இட்லி அந்த மாதிரி சாஃப்ட் ஐட்டம்ஸாக வந்து எடுத்துக்கிடுவேன். அது மாதிரி சிறுதானியங்கள் உணவுகள் வந்து நிறைய வந்து எடுத்துக்கிடுவேன், மில்லட்ஸ் ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகே. ஒரு நேரம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்யூட் தான் ஓகே. கேப்பக்கோல், அடுத்து வந்து
கேப்பக்கூழ், கம்பு கூழ், அந்த சிறுதானிய உணவுலாம் சேர்ந்து ஹேண்ட்மேடு கூழ், ஓகே, அந்த அது என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை இந்த எக்ஸசைஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு அஞ்சு பாதாம், ஓகே, முந்தின நாள் நைட்டு தண்ணியில் ஊற போட்டு அதை வந்து அப்படியே சாப்பிட்ருவேன். அடுத்து வந்து அஞ்சு ட்ரை ஃப்ரூட்ஸு, ஓகே, அத்திப்பழம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கட்டும், ஓகே, இதெல்லாம் ரிச்செல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, இதெல்லாம் கம்மி தான், ஓகே, ஈவன் 50 ருபீஸ்க்குள்ளேயே இது எல்லாமே வந்து கிடைக்கும், ஓகே. பாதாம் 50 ருபீஸ்க்கு கிடைக்கும், அத்திப்பழம் 50 ருபீஸ்க்கு கிடைக்கும், அதை ஒரு அஞ்சு நாள் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம், ஓகே. அஞ்சு போதும், நம்பர் கவுண்ட்டுக்கு அஞ்சு போதும், அஞ்சு அத்திப்பழம். அடுத்து வந்து அஞ்சு கருப்பு உலர்ந்த திராட்சை, கருப்பு உலர்ந்த திராட்சை, ஓகே, கிஸ்மிஸ் பழம் கிடையாது, கருப்பு உலர் திராட்சை, ஓகே, இது ஒரு அஞ்சு வந்து எடுத்துக்கிடும், இது வந்து இதாக இருக்கும், ஓகே. இதை வந்து எடுத்ததுக்கப்புறம் இப்போ என்னோடய வெயிட், ஓகே, அதாவது பிப்ரவரி 15 நான் பார்க்கும்போது 72 இருந்தேன், இப்போ மார்ச் 10 பார்த்தேன், அப்போ வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 70.6, ஓகே, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஒரு கிலோ ஒரு 400 கிராம் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் அவர் எனக்கு சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா 53லேருந்து ஒரு 55க்குள்ளே வேணால் நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஓகே. இந்த வெயிட்ல இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், வெளியில் போக முடியாத அளவு வீட்டிலே என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கிட்ட எங்கிட்ட நடந்துகிட்டே இருப்பேன், சேரை மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், ஓகே, கீழே தான் வந்து உட்காந்துருப்பேன். சாப்பிடும்போது சம்மணங்கால் போட்டு சாப்பிடுவேன், ஓகே, இதை வந்து ஃபாலோ பண்ணுவேன், ஓகே. சாப்பிடும்போது டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட மாட்டேன், கீழே உட்காந்து சம்மணங்கால் போட்டு சாப்பிடுவேன். அப்போமா வயிறு வந்து மடங்கும், ஓகே, வயிறு வந்து மடங்கும், ஓகே, அது பண்ணுவேன். அடுத்து இந்த என்னோடய எக்ஸசைஸை வந்து எதில் முடிப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 தோப்புக்காரன் போட்டுட்டு எக்ஸசைஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன், ஓகே. இதுக்கு அடுத்து நான் ஆர்டினரியாக என்னோடய வேலைகளை வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிடும், ஓகே. அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாருமே ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஒரு நாளைக்கு வந்து மினிமமாக 1000 ஸ்டெப்பு, ஓகே, ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப் இப்படி எடுத்து வைக்க முடியல, அதே மாதிரி 2வது ஸ்டெப் எடுத்து வைக்கணும், 1 ஸ்டெப் 3வது 4வது, அதே மாதிரி 1000 ஸ்டெப்லேருந்து ஆரம்பித்து 4000 ஸ்டெப்பு வரைக்கும் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மினிமமாக 1000 ஸ்டெப் போங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டக்குன்னு ஓடணும், ஜாக்கிங் எடுக்கணும், டக்குன்னு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுட்டை எல்லாத்தையும் ரொம்ப ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி மீட் எடுத்து கூட சொன்னாங்க, ஓகே, ரைஸுக்கு பதிலாக மீட் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேயும் வந்து ரெட் மீட், ஓகே, சிக்கன், நாட்டுக்கு சிக்கன், ஆடு, ஓகே, இதை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் வந்து உங்களுக்கு தேவையான கலோரிஸ் இதில் வந்து கிடைக்குன்னு சொன்னாங்க. ப்ளஸ் இந்த வெயிட் இதையும் நீங்கள் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், 53 வர்றதுக்கு உள்ள படாது போட்டு விட்ருவோம் போல், ஓகே. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே. 10 தோப்புக்காரனும்லாம் இந்த வீடியோவை போட்டு முடிக்கிறதுக்குள்ளே இப்போ இதை முடிச்சு வர்றதுக்கே எவ்வளோ நேரம் வந்து ஆயிடுச்சு, ஓகே. காலையில் ராஜா மாதிரி நல்லா சாப்பிடுங்க, மத்தியானம் மந்திரி மாதிரி சாப்பிடுங்க, நைட்டு சிப்பாய் மாதிரி சாப்பிடுங்க. லிக்யூட் ஐட்டம்ஸாக ஏதாவது ஒரு, எனக்கு தெரிஞ்சு நைட்டு லிக்யூட் ஐட்டம்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப இது, இது வந்து செரிமான பிரச்சனை வந்து இருக்காது, ஓகே. நைட்டு நம்ம தூங்கும்போது ஏப்பம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நைட்டு வந்து இருக்காது. நைட்டு லிக்யூட் ஐட்டம்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள், ஓகே. காலையில் நல்லா சாப்பிட்றணும், ஓகே. அதுமாதிரி வெயிட் லாஸ் குறைக்கிறவங்க வந்து 5 இட்லி சாப்பிட்ற இடத்துல 4 இட்லி சாப்பிடுங்க. டக்குன்னு எடுத்தோடனே 1 இட்லி போகிறது அதெல்லாம் தவறான செயல், ஓகே. அவர் அந்த டாக்டரோட தட்டை வந்து எனக்கு காமிச்சார், நீ என்ன சாப்பிடுவ, நல்லா சாப்பிடுவியோ அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் உண்மையாக ஒத்துக்கிட்டேன், வந்து பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். அவரோட டயட் அவரோட அந்த டேபிள் வந்து காமிச்சார், 3 ஸ்பூனு, அதாவது 3 ஸ்பூன் அரிசி நடுவில் இருந்துச்சு, 1 ஆப்பிள் இருந்துச்சு, ஒரு இது என்ன பழம், வெள்ளரிக்காய் ஒன்று இருந்துச்சு, 3 விதமான பொரியல் இருந்துச்சு. இதை தான் உன்னோட சேனத்தில் அங்கே பூசணிக்கு வச்சுட்டு இருக்காங்க, 3 விதமான பொரியல் இருந்துச்சு, ஓகே, அதை தான் நீ வந்து சாப்பிட்ணும்னு சொன்னாங்க. அந்த பொரியலும் வந்து ஃப்ரைடு கிடையாது, எண்ணெயில் போட்டு பொரிச்சதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு சூப் மாதிரி இதில், அதாவது பச்சை காய்கறிகள் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க, ஓகே. ஆயில் ஐட்டம்ஸை கம்மி பண்ண அப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க, ஓகே. இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். பார்ப்போம், வெயிட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் போயிட்டுருக்கு, பார்ப்போம். அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இவ்வளோ தூரம் முக்கை போட்டிருப்பேன். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்திங்கனாலே பெரிய விஷயம்தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். டெய்லி 1.5 கிலோமீட்டர் 500 மீட்டர்லேருந்து ஆரம்பிங்க, ஓகே, மெதுவாக போகலாம், ஓகே. எஸ்டிஆரோட ஆத்மன் வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா, எஸ்டிஆர் ஒரு 15 நாள்கிட்ட வந்து நடந்தே வந்து போயிருப்பார், ஓகே. எடுத்தோன்னே ரன் பண்ணுறது அதெல்லாம் வந்து வேண்டாம், ஓகே. சிலவங்க வீசிங் ப்ராப்ளம் இருக்கலாம், அதெல்லாம் வந்து தெரியாது, ஓகே. மினிமம் வாக்கிங்லேயே வந்து கொண்டு போயிட்டே இருங்க, ஓகே. வாக்கிங் சாப்பிட்டதுக்கப்புறம்
ஒரு 10 ஸ்டெப் நடக்கணும். சாப்பிட்டதுக்கப்புறம் கட்டாயம் வந்து நடக்கணும், செரிமான பிரச்சனைக்காக நடக்கணும். சாப்பிட்டோடனே என்ன வந்து நடந்தால் ஓகே டக், ரொம்ப வந்து ஃபுட்டை வந்து கம்மி பண்ணிடுங்க. லிக்விட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் கட்டியாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ கேப்பக்கூழ் கம்மங்கூழ்லாம் கொஞ்சம் கட்டியாக வந்து எடுத்துக்கணும். ஓகே, சுகர் பேஷண்ட்ஸ் அப்படி எடுத்துக்கிறது நல்லது. டயட்டை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஓகே. தென் பாய், சியர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் ஸ்வெட்டில் இருக்கிறேன் ஓகே. ரெஸ்பிரேஷன் சொல்லிட்டேன், ரெஸ்பிரேஷன் திருப்பி ஓட சொல்கிறேன். மூச்சை உள்ளே எழுக்கும் போது வயிறு நல்லா வந்து வெளியே விட்டுறணும் ஓகே. மூச்சை உள்ளே எழுக்கும் போது ஒரு மூக்கை பொத்திட்டு உள்ளே எழுக்கும் போது வயிறு நல்லா வெளியே விட்டுறணும். அதாவது லங்ஸ் வந்து இப்போ விரிஞ்சிருக்கும். அடுத்து மூச்சை விடும்போது வயிறு வந்து உள்ளே போயிடணும் ஓகே. இதுதான் வந்து கரெக்டான ப்ராசஸ் ரெஸ்பிரேஷன் ஓகே. பாய், இன்னும் நல்ல வீடியோ நான் சந்திக்கிறேன். இதை வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸ் வந்து பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த விரலை வந்து உள்ளே வச்சுட்டு இப்படி ஃபிங்கர் பாயிண்ட்ஸை கம்மி பண்ணிங்கன்னா உடம்புல ப்ளட் ப்ரெஷர், ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ஃப்ரீயாக இருக்கிற நேரம் மேலே பறக்கிற மாதிரி ஃப்ரீயாக வந்து ப்ரீத் பண்ணி வந்து பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஓகே. மொக்க போடாமல் வீடியோ முடிச்சிடறேன் ஓகே. இதே லென்த்தாக வந்து போயிருக்கும், 20 மினிட்ஸ் கிட்ட வந்துருக்குன்னு நினைக்கிறேன். பாய், சியர்ஸ். இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா 10 தோப்பு கரணும் மினிமம் ஓகே. 1, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஓகே. 10 போட முடியலன்னா மினிமம் ஒரு 5வது போடுங்க ஓகே. ரெண்டாவது என்ன பண்ண வரணும், ரெண்டு கையும் விரிச்சுட்டு முட்டி மடங்காமல் பெருவரில் தொட சொல்லுவாங்க, அது ரொம்ப கஷ்டம் ஓகே. ரெண்டு கையும் விரிச்சுட்டு குனிஞ்சு பெருவரில் தொடுங்க. எந்திங்க ஒரு 10 ஸ்டெப் செஞ்சுட்டு ஒரு டீப் ப்ரீத், மூச்சை உள்ளே எழுக்கும்போது வயிறு வெளியே வரணும். எவ்வளோ தூரம் வயிறு வெளியே தள்ள முடியுமோ அவ்வளோ தூரம் வெளியே தள்ளிடுவேன். மூச்சை வெளியே விடும்போது வயிறு உள்ளே போயிடும். இதுதான் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸில் கரெக்டான ப்ராசஸ்ஸு ஓகே. அடுத்து என்னால் தோப்பு கரணம் போட முடியாது அப்படின்னா உட்காந்து உட்காந்து எந்திரிச்சிருங்க. உட்காந்து உட்காந்து 10 தடவை. அடுத்து சிட்டிங் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஓகே. சைடு காமிக்க முடியாது, சிட்டிங் போட சொல்லுவாங்கல்ல ஸ்கூலில் அந்த மாதிரி தான் ஓகே. இந்த மாதிரி இந்த ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க ஓகே. அடுத்து ஹலமித்தி ஹபீபோ அந்த மாதிரி ஸ்டெப்பையும் வந்து போட்டு பாருங்கள். கொஞ்சம் வயிறுக்கு மூமெண்ட் கொடுங்க ஓகே. அப்போ தான் வந்து டக்குன்னு பாத்ரூம் போய் வயிற்றில் உள்ள வேஸ்ட்லாம் வந்து வெளியே போவோம். ஹலமித்தி ஹபீபோ மாதிரி ஸ்டெப்பு வந்து போட்டு பாருங்க. இதை வந்து அடிக்கடி வந்து பண்ணுங்க, வயிறு வந்து கொஞ்சம் இருகல் கொடுக்கும். ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறது அந்த விட நம்ம பேசிக் சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகே. அதுக்குன்னு அது போவானு சொல்லலாம் ஓகே. இந்த விஷயத்தை ஜிம்முக்கு போக முடியாதவங்க ஓகே இந்த மாதிரி விஷயத்தையாவது ஃபாலோ பண்ணுங்கள். இது பண்ணிவிட்டு எல்லாம் மித்திய கவிவோம் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே. பாய். ஸ்வெட்டு ஓவர் ஸ்வெட்டு, இந்த முடி வந்து முன்னாடி உழாமல் இருக்குது, அதுதாண்டி கொஞ்சம் பேச முடியல ஓகே. ஏன்னா இது பண்ணியாச்சு, ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கிட்டு திருப்பி பல ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணிவிட்டு முன்னாடி திருப்பி நிற்கிறேன். தென் பார்க்கலாம் பல பிரச்சனைகள் காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யாத தான் ஓகே. அதனால் வீட்டில் வீடை துடைக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணுங்கள். குனிஞ்சு நிமிந்து இந்த வீடை துடைக்கிறது, வீடை பெருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸை நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஓகே. அதாவது குனிஞ்சு நிமிந்து இது பண்ணும்போது ஸ்பைனல் கார்டெலாம் கரெக்டான பொசிஷனுக்கு மாறும் ஓகே. ஓகே, வேத்து ஊற்றுற அளவுக்கு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஓகே. வேத்து ஊற்றும் போது உள்ள உப்பு சத்துக்கள் வந்து வெளியே வந்து எக்ஸ்க்ரீட் ஆயிரும் ஸ்வெட்டு மூலியமாக ஓகே. அதனால் குனிஞ்சு நிமிந்து வந்து வேலை பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபைனலாக வீட்டில் 8 வடிவத்தில் வந்து நடங்க கூழாங்கல் ஓகே. அது வந்து உங்கள் வீட்டில் அதாவது சொந்த வீடாக இருந்தால் கூழாங்கல் 8 மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதை ஒரு பில்டிங் மாதிரி பில்டு பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் நம்ம இவங்கக்கிட்ட சொன்னாலே செஞ்சுருவாங்க. அதாவது இந்த சிமெண்ட்டு வுட் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து 8 மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. தட்டி விழுந்துடாத மாதிரி ஓகே, 8 மாதிரி நடக்கணும் ஓகே. நான் ட்ரை பண்ணுறேன், நான் 8 வருதா என்னன்னு தெரியல. இந்த 8 மாதிரி ஷேப்புக்கு வந்து போட சொன்னீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஒட்டியிருப்பாங்க, 8 மாதிரி வடிவத்தில் நாங்கள் வந்து பண்ணி தருவோம்னு சொல்லி.
அந்த மாதிரி உங்களுக்கு மொட்டை மாடியில் போட்டு அதில் உள்ள கூழாங்கலை ரப்பிடுங்க. ஓகேயா, ரப்பிட்டு அதில் வந்து வாக் போகிறது வந்து சுகர் பேஷண்ட்ஸ் பிபி பேஷண்ட்ஸுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ப்ரெஷர் பாயிண்ட்ஸை வந்து இது பண்ணுறது, இந்த மாதிரி அக்குபஞ்சர் செருப்புகள் போடுறது அதனாலையும் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு காலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேயா, இல்லை எட்டு மாதிரி வீட்டில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு, ஓகேயா, வாடகை வீடாக இருந்தால் ஜஸ்ட் சாக் பீஸெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அந்த எட்லேயே திருப்பி திருப்பி நடங்க, டெய்லியும் கூட ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே பாய். ஒரு நேரம் உணவாக நான் எடுத்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை, ஃபுல்லாகவே கொண்டக்கடலை தான், இல்லை பாசி பேர் தட்டாம் பேர், இந்த சுண்டல் வகைகள் ஃபுல்லாக ஒரு நேரம் உணவாக வந்து எடுத்துக்கணும். ஓகேயா, பொறிகடலை, வேர்க்கடலை, இது மாதிரி கடலைகள் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக, முச்சையில் கருப்பு முச்சை வெள்ளை முச்சைன் இருக்குது, கொண்டக்கடலையும் வெள்ளை கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலுன்னு இருக்குது, பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, அத்திப்பழம், பச்சைப்பட்டாணி, உருளைத்தரிசி. இந்த பச்சைப்பட்டாணி மட்டும் அடல்ட்ரேட்டாக தான் பார்த்துவாங்க, கலர் காண்டி சில இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். ஓகே, உண்மையாக போயான்னு தெரியல. உருளைத்தரிசி, கருப்பு உருளைத்தரிசி வந்து நல்லது. ஓகே, இதை வந்து ஒரு நேரம் உணவாக வந்து எடுத்துக்கோங்க. ஃபைனலி இதை வந்து கம்பாங்கூழு. ஓகே, அதில் வந்து இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை. ஓகே, ஒயிட் சுகரை வந்து தவிர்த்தாச்சு. அடுத்து இந்த ஒயிட் ஒயிட் டாட்ஸாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர். ஓகே, நாட்டு மோர். ஓகே, தென் இது ப்ளஸ்ஸு இந்த ட்ரைடு ஃப்ரூட்ஸ். ஓகே, இது வந்து கருப்பு உலர்த்திராச்சு. ஓகே, இது ஒரு இவ்வளோ இது எடுத்து காலையில் இன்டேக் ஃபுட்டே இருக்கும். இது கம்பங்கூழ், இந்த ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை, இந்த டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பசு மோர் மோர். ஓகே, தயிராகவும் கூட போட்டுக்கலாம். ஓகே, அதை போட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியதான். ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு மோட்டிவாக இருக்கும். நான் வந்து சிலம்பரசன் டிஆர் அண்ணன் அவரை பற்றி தான் அந்த வெயிட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணேன். அதை மட்டும் இல்லாமல் என் உடம்புக்கு வெயிட் லாஸ் தேவைப்படும். ஓகே, ஹார்ட் டிசீஸு, லிவரு, கிட்னி இந்த மாதிரி, லங்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனை வராமல் இருந்ததுன்னா எக்ஸசைஸாக பண்ணுங்கள். ஓகே, சுகர் பிபி பேஷண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். இவ்வளோ தூரம் பார்த்ததே பெரிய விஷயம். அண்ட் தென் பாய், இன்னும் நல்ல வீடியோ செஞ்சு